ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் வந்து 100 கொஸ்டின் கட்டாயமாக தமிழ்லேருந்து கேட்பாங்க. அந்த 100 கொஸ்டினுடைய மாடல் கொஸ்டின் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1. விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வாமை விளக்கும் பொருள் வந்து பயனற்ற செயல். அடுத்ததா கொஸ்டின் 2. உவாமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மடை திறந்த வெள்ளம் போல் உவாமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க. விடை: தடையின்றி மிகுதியாய். கொஸ்டின் 3. தன்வினை, பிறவினை, செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. இது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம். கொஸ்டின் 4. பாண்டியர்களின் கப்பற்படை தளம். விடை: கொற்கை. கொஸ்டின் 5. தன்மணல் இலக்கண குறிப்பு வந்து தன்மணல் என்பது பண்பு தொகை. கொஸ்டின் 6. பொருத்துக. இடுகுறி பொதுப்பெயர் காடு, இடுகுறி சிறப்பு பெயர். விடை: பனை. காரண பொதுப்பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. கொஸ்டின் 7. பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு என்பது ஒரு பண்பு. கொஸ்டின் 8. சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக. கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. சரியான விடை: இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. கொஸ்டின் 9. சென்றான் வேர் சொல். இதோடைய சென்றான்னா அதோடைய வேர் சொல் வந்து செல் என்பது வேர் சொல். கொஸ்டின் 10. இகழ்ந்தார் என்ற சொல்லின் வேர் சொல் வந்து இகழ். கொஸ்டின் 11. மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? விடை: மேலே. கொஸ்டின் 12. நா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. விடை: நாவு. கொஸ்டின் 13. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேறுக. அரை ஃபர்ஸ்ட்ல இருக்குது இல்லையா, அந்த அரைக்கு வந்து பாதி. இரண்டாவதாக இருக்கு இல்லையா, அந்த அரைக்கு வந்து அரைதல். கொஸ்டின் 14. அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் வந்து போகி. கொஸ்டின் 15. பொருந்தா வினை மரபை கண்டறிக. விடை: முறுக்கு உண்டார் என்பது பொருந்தாதது. கொஸ்டின் 16. எதிர் சொல் காணணும். மேதை அதற்கு வந்து பேதை. மேதை அதற்கு எதிர் சொல் பேதை. கொஸ்டின் 17. புனையினும் புல் என்னும் நட்பு, இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர் சொல்லை தேர்வு செய்க. விடை: மேலான. கொஸ்டின் 18. புத்துயிர் ஊட்டி பிரித்து எழுதுக. புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. கொஸ்டின் 19. சரியான மரபு தொடர் பொருள் ஆகாய தாமரை, இல்லாத ஒன்று. கொஸ்டின் 20. எண்ணி துணிக கருமம், கருமம் என்பதன் பொருள் செயல். கொஸ்டின் 21. சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை 4. சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை 4. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 4. கொஸ்டின் 22. சரியான கூற்றை தேர்வு செய்க. விடை பாருங்க, ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி, நாடு திருவாமூர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். தண்டகவேந்தர் என அழைக்கப்பட்டவர் அப்பர். ஆளுடைய அரசு பாகிசர் என அழைக்கப்பட்டவர் நாவுகரசர். இந்த 4 கூற்றுமே சரியானது. கொஸ்டின் 23. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல். விடை: பாஞ்சாலி சபதம். கொஸ்டின் 24. அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூர். கொஸ்டின் 25. வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். கொஸ்டின் 26. காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் அண்ணாமலையார். கொஸ்டின் 27. குறுந்தொகையின் அடிவரையறை 4-8. கொஸ்டின் 28. தன்தமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? விடை: சீத்தலை சாத்தனார். கொஸ்டின் 29. பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக. பாசவர் வெற்றிலை விற்போர். கொஸ்டின் 30. பொன்னும் துகிரும் முத்தும் மணிய மாமலை பயந்த காமரும் மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை: புறநானூறு. கொஸ்டின் 31. கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக. நற்றினை பரிபாடல் கலித்தொகை 10 பாட்டு. இதில் வந்து 10 பாட்டு பொருந்தாதது. கொஸ்டின் 32. க
கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் வந்து நாலடியார். க்வெஸ்சன் 33, பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் புதுமொழி 400. இந்த அடியில் புகாவா என்பதன் பொருள் உணவு. க்வெஸ்சன் 34, முதுமொழி காஞ்சி என்று நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக. விடை அறவுரை கோவை. முதுமொழி காஞ்சி அதற்கு வந்து அறவுரை கோவை. க்வெஸ்சன் 35, பொம்மல் என்பதன் பொருள் வந்து சோறு. க்வெஸ்சன் 36, திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர். விடை தஞ்சை ஞான பிரகாசர். க்வெஸ்சன் 37, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவைத்தன் நீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்தமன மலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் ராமலிங்க அடிகள். க்வெஸ்சன் 38, பாடல் அறிந்து பொருத்துக. காலை மாலை உலாவி நிதம் இதற்கு வந்து கவிமணி. மீதூன் விரும்பேல் அதற்கு வந்து ஔவையார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இந்த வரிகளுக்கு வந்து திருமூலர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு இந்த அடிகளுக்கு திருவள்ளுவர். க்வெஸ்சன் 39, ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழ்வாய்வு எந்த இடம்? விடை அரிக்கமேடு. க்வெஸ்சன் 40, ஆரப்பாளையம் ராசப்பாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் நாயக்கர்கள். க்வெஸ்சன் 41, காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். க்வெஸ்சன் 42, வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுதி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? விடை வரி வடிவம். க்வெஸ்சன் 43, துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். விடை பாவலேறு பெருஞ்சித்திரனார். க்வெஸ்சன் 44, திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதல் முதலாக குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். க்வெஸ்சன் 45, சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமன் உடையனவாக காண கிடக்கின்றன. க்வெஸ்சன் 46, பொருத்துக. சிறுகதை ஆசிரியர் உண்மை சுடும் அதற்கு வந்து ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன். பாலைப்புறா சு சமுத்திரம் இறைவின் அறுவடை புவியரசு. க்வெஸ்சன் 47, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் அப்துல் ரகுமான். க்வெஸ்சன் 48, வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது. க்வெஸ்சன் 49, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர். விடை முடியரசன். க்வெஸ்சன் 50, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர்? விடை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். க்வெஸ்சன் 51, பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். க்வெஸ்சன் 52, கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி. க்வெஸ்சன் 53, கடிந்த கடிந்தோரா செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும் இணை மோனையை கண்டறிக. பாடலில் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்று வருவது மோனை. கடிந்த கடிந்தோரார் கா கா இப்படி இணையா வந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் தான் இணை மோனை. க்வெஸ்சன் 54, இதுல வந்து எதுகை கண்டறிக. இந்த பாடலடி நல்லா கவனிச்சு பாருங்க. சிறுங்கி மருங்கி பாடலடியில் இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது எதுகை. க்வெஸ்சன் 55, எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளை இல்லை இது வந்து செய்தி தொடர். க்வெஸ்சன் 56, எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க ஆப்ஷன் டி. இயற் சொல் என்பது யாது? க்வெஸ்சன் 57, தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினா அமைக்க என்றும் இடும்பை தருவது யாது? க்வெஸ்சன் 58, கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வந்து எதிர்மறை வினை எச்சம். க்வெஸ்சன் 59, பொருத்துக. பொருட்பெயர் நாற்காலி புத்தகம். இடப்பெயர் வேலூர் நாமக்கல் இதெல்லாம் இடப்பெயர். காலப்பெயர் மாலை இரவு. சினைப்பெயர் முகம் கை. க்வெஸ்சன் 60, தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஆப்ஷன் டி சரியான விடை. தங்கம் தாழ்பால் திண்ணை தீ தீது துணை. க்வெஸ்சன் 61, சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க.
உழவு, ஏர், மண், மாடு. க்வெஸ்சன் 62, நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. நடந்தான் என்பது நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று. க்வெஸ்சன் 63, சான்றோர் பாலர் ஆக சாலார் சாலார் பாலர் ஆகுபவே. இப்பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல். விடை புறநானூறு. இந்த பாடல் அடிக்கு என்ன பொருள்னா, சான்றாமை இல்லாதவர் தீயோர் பக்கமே சேர்வர். க்வெஸ்சன் 64, பொருந்தா சொல்லை கண்டறிக. மணிப்பூர் என்பது பொருந்தாதது. மலையூர், காட்டூர், மருதூர், இதில் மணிப்பூர் வந்து வெளி மாநிலம். க்வெஸ்சன் 65, வேர் விண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. விடை சுழல் காற்று. க்வெஸ்சன் 66, பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. விடை மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. க்வெஸ்சன் 67, மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது, அதற்கு வந்து எக்காலமிடும். க்வெஸ்சன் 68, அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அங்கம் குட்டல் கை. க்வெஸ்சன் 69, வலு சொல்லற்ற தொடரியது. விடை வலப்பக்க சுவரில் எழுதாதே. க்வெஸ்சன் 70, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். க்வெஸ்சன் 71, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என்று பாடியவர் திருமூலர். க்வெஸ்சன் 72, நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4-6 மாதங்களாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யார்? விடை கடுவெளி சித்தர். க்வெஸ்சன் 73, சித்தர்களில் ஆதி சித்தர் யார்? விடை திருமூலர். க்வெஸ்சன் 74, எழுதப்படாத பாடல் நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. க்வெஸ்சன் 75, குறிஞ்சி என்பது சிற்றிலக்கியம். க்வெஸ்சன் 76, தமிழ் விடு தூது நூலின் பாட்டுரை தலைவன் மதுரை சொக்கநாதர். க்வெஸ்சன் 77, வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி. க்வெஸ்சன் 78, மடல் ஏறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? விடை திருமங்கையாழ்வார். மடல் ஏறுதல் அப்படின்னா என்னன்னா, காதலை தான் விரும்பிய பெண் ஏற்காவிட்டால் இளைஞர் துறவு வாழ்க்கையை மேற்கொள்வர். இதற்கு பெயர் தான் மடல் ஏறுதல். தன் மீது அன்பு கொண்ட ஒரே காரணத்தால் இளமையும் அழகும் இருக்கும் பொழுதே துறவு வாழ்க்கை மேற்கொண்டான் அவன் என்று தலைவி அவன் மீது காதல் கொள்வாள். மடல் ஏறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். க்வெஸ்சன் 79, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசை மாமுனிவர். க்வெஸ்சன் 80, அகநானூர் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1, அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். கூற்று 3, தவறானது. இது 10 பாட்டு நூல்களில் ஒன்றிற்கு அந்த கூற்று தவறு. கூற்று 4, புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. கூற்று 1, 2 மற்றும் 4 சரி. க்வெஸ்சன் 81, கம்பத்தான் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் வந்து ராமாவதாரம். க்வெஸ்சன் 82, கம்பராமாயணத்தில் 1000 அம்பிற்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? விடை குகன். க்வெஸ்சன் 83, மையோ மரகதமோ மறிகடல் மழை முகிலோ ஐயோ இவன் வழி வென்பதோ அழியா அழகுடையான் என்று வருணித்தவர் யார்? விடை கம்பர். இந்த அடிகள் வந்து கம்பராமாயணத்தில் வர அடிகள். கம்பராமாயணத்தை இயற்றவர் கம்பர். க்வெஸ்சன் 84, பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? விடை பாரதிதாசன். க்வெஸ்சன் 85, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடுக. விடை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். க்வெஸ்சன் 84, கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன் நிறை குணத்தவன் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் கோசலை. க்வெஸ்சன் 87, ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊன்றுகோலாக இருந்த இடம் எது? விடை கந்தக்கோட்டம். ராமலிங்க அடிகள் வந்து கந்தக்கோட்டம், சென்னையில் உள்ள கந்தக்கோட்டம் முருகப்பெருமானை வேண்டி தெய்வமணி மாலை எனும் பாடலை ஏற்றினார். ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊன்றுகோலாக இருந்த இடம் வந்து கந்தக்கோட்டம். க்வெஸ்சன் 88, சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி? விடை டாக்டர் முத்துலட்சுமி. அடுத்ததா க்வெஸ்சன் 89, சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி. க்வெஸ்சன் 90,
தினையளவு போதா சிறுப்புள் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க. விடை கபிலர். இதற்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, தினையளவு உள்ள ஒரு சிறிய பனித்துளி வந்து ஒரு பெரிய பனைமரத்தையே உள்ளடக்கி அந்த சிறு துளியில காட்டும். அது போல இரண்டடி திருக்குறள்ல அதிகப்படியான உள்ளடக்கம் வந்து இருக்குன்னு சொல்றாரு. ஸோ அதை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர். குவஷன் 91. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. குவஷன் 92. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் மதுரை என காணப்படுகிறது. குவஷன் 93. உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை? விடை தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். குவஷன் 94. சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் ஊவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம், இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலை சுவடியை அச்சில் பதிப்பித்தார். கூற்று 3 தவறானது. ஊவேசா 3 தமிழ் சங்கத்தின் தலைவர். இந்த கூற்று தவறானது. குவஷன் 95. சி வை தாமோதீரனாரால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் பரிதிமார் கலைஞர். குவஷன் 96. நாடகம் அதன் இலக்கம் வகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் நடிப்புக்குரிய இலக்கணம் நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் விடை பரிதிமார் கலைஞர். குவஷன் 97. பொறுத்துக சிறுகதை ஆசிரியர் கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது. பீசா குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். சுசமுத்திரம் காகித உறவு. வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனைகள். குவஷன் 98. தேவ துதும்பி தேவராட்டம் ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி. குவஷன் 99. பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார்? விடை ரா ஆ பத்மநாபன். பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார்? விடை ரா ஆ பத்மநாபன். குவஷன் 100. தலைமை உன்னை தேடிக் கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக் கொண்டு போய் அடையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? விடை மூவா மு வரதராசனார். பொது தமிழ்லேருந்து கட்டாயமாக கேட்கப்படுகிற 100 கொஷின் டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஷின் பேப்பர். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.